தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் மாணவர்கள் கைதானதும் கொழும்பிற்கு சென்ற தொலைபேசி அழைப்பு. மட்டக்களப்பில் திடீரென உடைந்து விழுந்த பாலம், மயிரிழையில் உயிர் தப்பிய சாரதிகள். வருமானம் அதிகரித்தால் மாத்திரமே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு. டிஜிட்டல் மயமாக்கப்படும் பாடசாலைகள், கல்வி அமைச்சர் அறிவிப்பு. புத்தளம் நிதி நிறுவனம் ஒன்றில் திரட்டு இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது. பிக்கு சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் மூவர் கைது. பாடசாலையொன்றில் மரம் வீழ்ந்து 5 வயது மாணவன் பலி, இருவர் வைத்தியசாலையில். அத்தியாவசிய பொருட்கள் 6 விலைகள் குறைப்பு இன்று முதல் நடைமுறை. கழிவறை குழியில் விழுந்து பெண் ஒருவர் பலி. தொடர்பின விரிவான செய்திகள். சுதந்திர தினத்தை தமிழர்களின் கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தின் போது கொழும்பிற்கு மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்பு தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் விடுவிப்பு தொடர்பான விடயங்களை கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கையாண்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக கொழும்பிலிருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசவுடன் தொடர்பு கொண்டு கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கதைத்துள்ளார். அத்துடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்பிரையன் ஆகியோருடனான கலந்துரையாடலை அடுத்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கதைத்து கொண்டமைக்கு அமைவாகவும் கடுமையான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போலீஸ் பிணையில் பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக கிளிநொச்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு கரவட்டி பகுதியில் திடீரென உடைந்து விழுந்த பாலத்தினால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கரவட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட பாலமே இவ்வாறு உடைந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் போது குறித்த வீதியில் பயணித்த சாரதிகள் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் ஒழுங்கற்ற பாதை அமைப்பே இதற்கு காரணம் எனவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். அத்தோடு சம்பவம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் எடுத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வருமானம் அதிகரித்தால் மாத்திரம்தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடன் வாங்கி அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வருடத்தில் 3% பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்க்கின்றோம். நாட்டின் உற்பத்தி செயல்முறை 3% அதிகரிக்க வேண்டும். எனவே பொருளாதாரம் அதிகரிப்பது முக்கியமாகும். அதற்கான பின்னணியை உருவாக்கி கொண்டு செல்கின்றோம். அதன் மூலமே மக்களால் ஏதாவது நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். வருமானம் அதிகரித்தால் மாத்திரம்தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும். கடன் வாங்கி சம்பளத்தை அதிகரிக்க முடியாது. இதற்கு சிறிது காலம் எடுக்கும். பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்பட்ட மட்டத்துக்கு வித்தியாசத்தை ஈடுகட்டுவதாயின் அரசின் வருமானம் அதிகரிக்க வேண்டும். அதனை ஒரேடியாக செய்ய முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள உயர்தர பாடசாலைகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என கல்வியமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் பிள்ளைகள் நேரடியாக கல்வியை தொடர சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் கூறினார். யாழ்ப்பாணம் இந்து வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் உள்ள 3000 உயர்தர பாடசாலைகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும். ஆசிரியர்களுக்கான பயிற்சி வரும் மார்ச் மாதம் முதல் தொடங்கப்படும். நாட்டின் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வியில் சம வாய்ப்புகளை வழங்குவதே கல்வியமைச்சின் நோக்கமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தளம் நிதி நிறுவனம் ஒன்றில் புகுந்து பணத்தை திருடிய சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த 2 பெண்கள் உட்பட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். புத்தளம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேகநபரை ஒருவரை நேற்று கொள்ளப்பட்டி பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளனர். ஜனவரி 31ஆம் தேதி சிலாபும் போலீஸ் பிரிவில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் புகுந்து 790,939 ரூபாவை திருடியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தேனியாய பிரதேசத்தில் வசிக்கும் 28 வயதுடையவரே கைது செய்யப்பட்டவராவார். பின்னர் சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள 2 பெண்களும் மாதிவள பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 33 மற்றும் 46 வயதுடைய பஸ்குட மற்றும் கடவுள பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி கம்பகா மல்வத்துகிரி பிட்டியவில் உள்ள விகாரியொன்றில் பிக்கு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜோதிடத்தில் புகழ்பெற்ற 44 வயது மதிக்கத்தக்க கலப்பாளுவாவே தமரத்ன என்று பிக்குவே துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவராவார். காரில் வந்த 4 பேர் தங்களை சிஐடி அதிகாரிகள் என்று குறி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கம்பளையில் உள்ள பாடசாலை ஒன்றில் மரம் ஒன்று சரிந்து விழுந்ததில் 5 வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் 2 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த 2 மாணவர்களும் சிகிச்சைக்காக கம்பளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் வெள்ளம் பிட்டிய வெரக்கொட கனிஷ்ட பாடசாலையில் நீர்க்குழாய் பொருத்தப்பட்டிருந்த சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவியொருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் அதிகபட்ச மொத்த மற்றும் சில்லறை விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி 6 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காய்ந்த மிளகாய், வெள்ளை சீனி, இறக்குமதி செய்யப்பட்ட உளுந்து, இறக்குமதி செய்யப்பட்ட வெங்காயம், இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் மைசூர் பருப்பு ஆகியவற்றின் அதிகபட்ச மொத்த மற்றும் சில்லறை விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. கோமாகம பகுதியில் பாதுகாப்பற்ற கழிவறை குழியில் விழுந்து பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். தனது மகளின் இல்லத்தில் வசித்து வந்த குறித்த பெண் 8 அடி ஆழமான கழிவறை குழியில் விழுந்துள்ளார். பாதுகாப்பற்ற கழிவறை குழியில் விழுந்த பெண் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த பெண் 68 வயதுடைய பண்டிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் அடமேலதிக விசாரணைகளை கோமாகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.